இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் இந்து தமிழ் திசை பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். பட்டியலின தலைவர் திரு இமானுவேல் சேகரன் நூற்றாண்டு கொண்டாட்டம் ஒட்டி இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் திரு இமானுவேல் சேகரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இளம் பிராயத்திலேயே வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தில் காங்கிரஸ் ஒருங்கிணைத்த அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர் திரு இமானுவேல் சேகரன் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. தீண்டாமை குலக்கல்வி இரட்டை குவளை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அம்பேத்கர் மறைவுக்கு வந்து ஒருங்கிணைத்தார் பெரிய இரங்கல் கூட்டத்தை, அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதும் தலையங்கத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. 1957 முதுகுளத்தூர் இடைத்தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. காங்கிரஸ் கட்சி திரு இமானுவேல் சேகரன் செல்வாக்கை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தது, அதனால் ஃபார்வர்ட் பிளாக் வந்து கோபமடைந்தது. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதுகுளத்தூர் நடந்த கலவரத்தில் 40 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக திரு இமானுவேல் சேகரன் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார். ஆதிக்க சாதியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனாலும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிறகு அவர் ஊர் திரும்பிய போது திரு இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற வரலாற்று செய்தியையும் தலையங்கத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் சாதிய வேறுபாடுகளை களைந்து முன்னேறுவதே இமானுவேல் சேகரனுடைய நூற்றாண்டு கொண்டாட்டத்துடைய இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சமாக இருக்குது.